வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி கொத்தமல்லி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயங்க அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் முதல்ல ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கமகமன் வாசனையாக ஜம்முன்னு இருக்கும். இப்போது இதோட 1 பெரிய சைஸ் தக்காளிங்க, அதை நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 அன்னாசிப்பூ, 1 பெரிய சைஸ் பட்டை உடச்சி போட்டிருக்கேன், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதோட 4 பச்சை மிளகாங்க, அது 2 உடச்சி போட்டிருக்கேன். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் காரம்தான். நீங்கள் மிளகாய் கூடி குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லிங்க இலையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்போவுமே வீட்டில் அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க. தயிர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கலர் வந்து க்ரீனாகவே வச்சுக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷமாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை ஃப்ளேவர் கொஞ்சம் போகணும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கசிஞ்சு வந்திருக்கும். இப்போது இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிங்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிற மசாலாவில். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாஸ்மதி ரைஸுன்றதுனால இந்த கணக்கு. நீங்கள் நார்மல் சாப்பாடு ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்பவும் வைக்கிற அளவுக்கு விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பொல பொலன்னு ரைஸ் உதிரியாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மிலேயே 1-12 நிமிஷம் இருக்கட்டுங்க. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது திறந்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு கலக்கலான சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி புலாவ் ரெடி. இது நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக எம்டி டிஃபன் பாக்ஸ் தாங்க வீட்டுக்கு வரும். ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது நீங்கள் சாப்பாடு ரைஸில் பண்ணலாம், பச்சரிசியில் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ்னால் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க, 1 டம்ளர் தண்ணி. நார்மல் சாப்பாட்டு ரைஸ் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளருக்கு
ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, கம கமன் வாசனை வீடே தூக்குச்சுங்க. அவ்வளோ யம்மியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.